சார்ந்த பெரியவர்களே, கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலாரசிய பெருமக்களே, எனது அரவை தாய்மார்களே, மற்றும் இந்த விழாவிற்கு வருகிறது விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பழகியா அவர்களுக்கும், மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெல்ல தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளிவழி ஸ்தாபனம் பாசமிகு அன்பு நண்பர்கள், எங்களது செல்வி சவுண்ட் சர்வீஸ் பட்டமங்கலம் அன்பு உள்ளத்திற்கும் அதில் பணிபுரியும் அத்துணை நண்பர்களுக்கும், மற்றும் இந்த நாடகத்தை உலகநாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களது பாசமிகு அன்பு மாமா எங்களது திருவிழ்கை உரிமையாளர் கண்ணன் அவர்களுக்கும், மற்றும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும், எங்களது நாடக கலை குடும்பத்தின் சர்வாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சர்வாகவும், இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய பாசமிகு எனது அன்பு சகோதரர், உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களில் ஒருவர், உங்கள் செல்லப்பிள்ளை ஜில்லா ரஞ்சித் இருப்பு, நமது தென்னமாட்டு அன்பு உள்ளங்கள், இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அவர்கள் சர்வாகவும் பரவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை தூங்குகிறோம். நாடகம் ஆரம்பம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். திருப்பத்தூரில் அருள்வாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூமாயி அம்மன் 90வது ஆண்டு பூச்சிறது விழாவை முன்னிட்டு நமது திருப்பத்தூர் விஸ்வகர்மா நலச்சங்கம் நடத்தும் நாடக விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நாடகத்திற்கு முன்னிலை வழங்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் உயர் திரு சாலா பாண்டி முருகன் ஆச்சாரி அவர்கள், சங்க தலைவர் உயர் திரு ராவண்ணா கண்ணன், ஆமாம் ஆச்சாரி எம்பிஏ அவர்கள் சங்க செயலாளர், உயர் திரு கானா பழனிக்குமார் ஆச்சாரி அவர்கள் சங்க பொருளாளர், உயர் திரு ஏஎல் கணேசன் ஆச்சாரி அவர்கள் துணைத் தலைவர், உயர் திரு ராம இளங்கோவன் ஆச்சாரி அவர்கள் துணைச் செயலாளர், உயர் திரு மானா குணசேகரன் ஆச்சாரி அவர்கள் சங்க தணிக்கையாளர், உயர் திரு சிஎன்ஆ சுரேஷ் ஆச்சாரி அவர்கள் தகவல் தொடர்பாளர் ஆலோசக குழு, உயர் திரு ஆர் காளிமுத்து ஆச்சாரி எம்ஏ அவர்கள், உயர் திரு பி ஆர் சேது ஆச்சாரி, உயர் திரு பி காளிதாஸ் ஆச்சாரி செயற்குழு, உயர் திரு எஸ் நாகராஜ் ஆச்சாரி, உயர் திரு எம் ஆர் நாகராஜ் ஆச்சாரி, உயர் திரு கே பாண்டி ஆச்சாரி, எம் பழனியப்பன் ஆச்சாரி, எஸ் வேலாயுதம் ஆச்சாரி, ஆர் சுரேஷ் ஆச்சாரி, எஸ் பாண்டியராஜன் ஆச்சாரி, எஸ் சீனிவாசன் ஆச்சாரி, ஜே பழனிக்குமார் ஆச்சாரி, எஸ் வாசு ஆச்சாரி, எம் முனீஸ்வரன் ஆச்சாரி இவர்கள் தலைமை செயற்குழு ஆலோசக குழு இவர்கள் முன்னிலையில் தமிழகத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற காத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நாடகம் சிறப்பாக நடைபெறணும் அப்படின்னா உங்களுடைய அன்பும் உங்கள் ஆதரவும் எங்களுக்கு தேவை. ஏன் இப்படி நாடகத்தை நின்றுட்டு பார்க்குறீங்க? சாமிக்கு எது வேண்டுதலா? எல்லாரும் உட்காந்து நாடகத்தை பாருங்க, விஷயத்தை உட்காந்து உட்காந்துட்டாங்க. எப்படி பக்குண்டான்னு சொல்கிறீங்களோ உட்காந்துருப்பீங்க, அது தெரிஞ்ச விஷயம் தான். அதை அழகாக உட்காந்து பார்க்கலாம். அந்த விஷயத்தை நின்றுக்கிட்டு ஏன் பார்க்குறீங்க? நீங்கள் நிற்கிறத பார்த்தா எனக்கு காண ஒழிக்குது. அப்படியா? நீங்கள் திருப்பி கேட்பீங்க, ஏப்பா நீ நிற்கிறியப்பா, ஏன் நீ உட்காந்து பேச வேண்டியதாரு? திருப்பி நம்மளை கேட்பா கேட்பாங்க. நம்ம ஆளுவே எல்லாம் ஏட்டிக்கு கூட்டி எவரையும் முடிஞ்சவங்க முடிஞ்சவங்க. எப்படின்னு நான் நிற்கிறேன்னா, காலையில் சம்பளம் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தருமாறு உங்களுடைய பொறுப்பாளர்களை தொட்டு நாடகத்தை நாங்கள் ஆரம்பிச்சுட்டோம். கூத்துல கோமாளி வந்தாச்சு. ஆமாம், அமைதியாக உட்காந்து நாடகத்தை ரசிங்க, அது ரொம்ப முக்கியம். ஆமாம், அமைதியாக உட்காந்து நாடகத்தை ரசிக்கணும். ஏன்னா உங்கள் அமைதி எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் நாங்களும் சிறப்பாக தொழில் பண்ணுவோம். ஆமாம், ஏன்னா நாடக கலைஞர்களுக்கு ரசிகர்கள் தான் முகம் பார்க்கும் கண்ணாடின்னு சொல்லிக்கிட்டாங்க. ஒரு நடிகை நாங்கள் வெளியே வரும்போது யாரை பார்த்து தொழில் பண்ணுவோம்? எல்லாம் உங்கள் முகத்தை பார்த்து தான் நாங்கள் தொழில் பண்ண முடியும். நல்ல கலகலப்பாக சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடு உட்காந்து நாடகத்தை பார்த்தா தான் நாங்களும் சந்தோஷமாக தொழில் பண்ண முடியும். ஆமாண்ணே, சில ஊரில் பாருங்கள், கோமாளி வெளியே வந்தோடனே உட்காந்துருக்கு, சைசி சரி இருக்காது, அப்படி இப்படியே உட்காந்துருப்பார். ஆத்தாடி என்னமா வப்பாட்டியை பறி கொடுத்தது மாதிரி. அதே மாப்பிள்ள வப்பாட்டி பறி கொடுத்தாச்சு, அப்படி உட்காந்துருவாங்களா? ஆமாம், பொண்டாட்டியை பறி கொடுத்தேன் கூட இப்படி உட்கார மாட்டேன். ஆனா இந்த வப்பாட்டியை பறி கொடுத்தவங்க ரொம்ப வேதனைப்படுவேன். என்னதான் சொல்லுவா தெரியுமா? என்னதான் அழகு போல பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல ஒரு வப்பாட்டி வரும். சும்மா தெரிஞ்சு வச்சாங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, முருகனே ரெண்டாவது பொண்டாட்டிக்கு தான் வராரு.
அவரே ரெண்டாவது கொண்டாட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நம்ம கொடுக்கறதுக்கு என்னப்பா இருக்கு? அப்பா கடவுள் செஞ்சா மட்டும் சரி, மனுஷ பயபடி நம்ம செஞ்சா மட்டும் தப்பா? அரசாங்கத்துல சட்டம் போட்டுட்டா தெரியுமா, ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணலாம்னு அரசாங்கத்துல சட்டம் போட்டாங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இந்த சட்டத்தை முத முத கொண்டு வந்தது யாரு? நம்ம அப்பா தமிழ் கடவுள் முருகன். அவர் கொண்டு வந்தாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா தெய்வங்கள் காரணம் இல்லாம எதுவும் செய்வாங்களா? காரணத்தோட தான் செய்வாங்க. ஏன் இந்த வள்ளித்தவ நாடகம் போடணும் அதை முதல் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா சங்கரதாஸ் சுவாமி ஈட்சி நாடகம் மொத்தம் 64 நாடகம். இந்த 64 நாடகத்துல எத்தனையோ நாடகங்கள் இருக்கு. சத்தியவஞ்சாவத்திரி, கோவல கொடி, தூக்கு தூக்கி, பாம்ப விஜயம், கோவல், கண்ணகி, கோவலகம் ரொம்ப, இப்படி எத்தனையோ நாடகங்கள் இருந்தாலும் இந்த வள்ளித்தம்ப நாடகத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஊர்க்காரங்க பூரா நினைப்பாங்க, பாவம் இந்த நாடகக்காரவங்களுக்கு இந்த வள்ளித்தம்ப நாடகத்தை தவிர வேற நாடகம் தெரியாது போல இருக்கு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா நம்மளுக்கு 64 நாடகத்துல 30 நாடகம் நம்மளுக்கு தெரியும். ஆனா வள்ளித்தம்பனம் போடுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப ஹரிச்சந்திர நாடகம் போடுறாங்கன்னா அந்த ஹரிச்சந்திர நாடகத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? பொய் சொல்லக்கூடாது. ஆமா, சொன்னதாக காப்பாற்றணும் என்பதை எடுத்து காட்டக்கூடிய நாடகம் எதுனா ஹரிச்சந்திர நாடகம். ஆமா, இப்ப சத்தியவான் ஜாமத்திரி நாடகத்தை பார்த்தோம்னா அந்த நாடகத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஒரு கற்பின் தன்மையை எடுத்து காட்டக்கூடிய நாடகம் எதுனா சத்தியவான் ஜாமத்திரி நாடகம். ஒரு கற்புள்ள மங்கை நினைச்சா யமம் பட்டணம் வரைக்கும் போய் யமம் பொட்டணத்தையும் தெரிக்க வைக்கலாம் அப்படின்னு எடுத்து காட்டக்கூடிய நாடகம் இது சத்தியவான் ஜாமத்திரி நாடகம். அதே மாதிரி ஒவ்வொரு நாடகத்துக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு. அப்படி இந்த வள்ளித்தம்பு நாடகம் போடுறாங்களே, இந்த நாடகத்துல நாட்டு மக்களுக்கு என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைப்பீங்க. நல்ல கருத்தோட தான் இந்த நாடகத்தை நிறைவு செய்வோம். ஒண்ணு கிடையாது, இப்ப நாடகம் பார்க்க வந்திருக்க மக்கள் எல்லாரும் நல்லா அழகா உட்காந்து நாடகத்தை ரசிக்கிறாங்க. இந்த கூட்டத்துல கண்டிப்பா 4 பேருக்காக சிவாதோஷம் இருக்கும். எல்லாரும் நினைப்பீங்க, ஏப்பா மதுரையிலிருந்து உங்களை கூட்டிட்டு வந்து சோத்தையும் போட்டு உங்களுக்கு கை நிறைய காசையும் கொடுத்துட்டு என்ன நாடகம் பார்க்க வந்த எங்களுக்கு பூரா தோஷம் வேற இருக்கு நீங்க சொல்லுவீங்களா? நினைப்பீங்க கண்டிப்பா 5 பேருக்காவது 4 பேருக்காவது சிவாதோஷம் இருக்கும். எனக்கே செவ்வாதோஷம் தான். உங்களுக்குமா? செவ்வாதோஷம் உள்ள ஒரு பையனுக்கு செவ்வாதோஷம் உள்ள ஒரு பொண்ணை பார்த்துதான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஜாதகம் பாக்கணும்பா. ஏன் செவ்வாதோஷம் உள்ள ஒரு பையனுக்கு செவ்வாதோஷம் உள்ள ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க? அந்த குடும்ப வாழ்க்கை, மன வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரக்கூடாது, பிரிவினை வரக்கூடாதுன்னா இப்படிதான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஏன் தெரியுமா? செவ்வாகரத்துக்கு அதிபதி யாரு? முருகப்பெருமான். ஆமா, அந்த செவ்வாகரத்துடைய ஆதிக்கம் பழனியில நேரடியா விழுதுன்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காரு. அப்ப செவ்வாயிரத்துக்கு அதிபதி யாரு? முருகப்பெருமான். வள்ளிக்கு செவ்வாதோஷம், அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்காகத்தான் முருகப்பெருமான் பூலோகத்திற்கு வந்து வள்ளியை காதலிச்சு கல்யாணம் பண்ணக்கூடிய அற்புதமான நிகழ்வு தான் இந்த வள்ளித்தம்பு நாடகம். ஆமா, அப்ப இந்த நாடகத்துல முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமண காட்சி நடக்கும். 5:30 பிரம்ம முகூர்த்தம், அந்த நேரத்துல முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமண காட்சி நடக்கும். அந்த காட்சியை பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனவர்களுக்கு உடனே டைவர்ஸ் ஆகும். கல்யாண மாணவங்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைக்கும். ஒழுங்கா குத்துனா புள்ள வாக்கியம் கிடைக்கும். மொட்டை குத்தா குத்துனா புள்ள மசிதியா வரக்க அப்புறம் கோயில் குளமா ஏறி இறங்குறது. உலகத்திலேயே ஒரு சொல்வாங்க தெரியுமா, எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் பிள்ளை செல்வத்துக்கு ஈடாகுமா? இல்லை, சும்மா சொல்லி வச்சாங்க. கணவன் மனைவி ரெண்டு பேரும் திருமண வாழ்க்கை நடக்குது. சரி, 1 பார்ப்பாங்க, 2 பார்ப்பாங்க, 3 பார்ப்பாங்க. இந்த 3 கடந்துருச்சுன்னு வைங்க, ஊர் மக்கள் பூரா ஒரு மாதிரியை பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்னப்பா கல்யாணம் ஆகி 3 ஆச்சு, ஒரு புள்ளு புஜு இல்லையாப்பா, அந்த பொண்ணுக்கு பிள்ளையே இல்லையாப்பா, அப்படி பேச ஆரம்பிச்சிருவா சார். அப்ப அந்த தாய் மனம், அந்த பெண் மனசு எவ்வளவு வேதனை போடும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உலகத்துல பொம்பளை எந்த பேச்சவனாலும் தாங்கிக்குவாங்க, பொம்பளை பிள்ளைய எந்த பேச்சுனாலும் தாங்கிக்குவாங்க. ஆனா நீ மலட்டு சிரிக்கிறீங்கன்னு சொன்னோம்னா எந்த பொண்ணும் தாங்க மாட்டாங்க. அதுக்காக என்ன செய்வாங்க? கோயில் குளமா ஏறி இறங்குவாங்கப்பா. எனக்கு புள்ள வேணும் புள்ள வேணும் சொல்லி வேப்ப மரத்தை சுத்துவாங்க, அரச மரத்தை சுத்துவாங்க, பிள்ளையாருக்கு போய் காப்பு கட்ட என்னென்னமோ செய்வாங்க. குழந்தை வேணுமேங்கிறதுக்காக அதான் சொல்லுவாங்க, பிள்ளை இல்லாத வீடு பெண்பாலும் சுடுதாடு. உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் எதுன்னு சொல்லுங்க? எதுல தண்ணியை போட்டு சுத்துறது ஒரு சந்தோஷமா, அப்புறம் ஊருக்குள்ள அலப்பறை பண்றது ஒரு சந்தோஷமா, அப்புறம் அடுத்த குடும்பத்தை கிடைக்கிறது ஒரு சந்தோஷமா, அப்புறம் உலகத்திலே பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? எது சொல்லுங்க? நம்ம பெத்த பிள்ளைகளுக்கு மூட்டை தூக்கி கூலி வேலை பார்த்துக்கிட்டு காசை வீட்டுக்கு கொண்டு போவோம். சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க? மிஞ்சி போனா சம்பளம் 350 ரூபா 400 ரூபா கொடுப்பாங்க. அதை வீட்டு செலவுக்கு ஒரு 300 ரூபாயை ஒதுக்கிட்டு இவன் டீ செலவுக்கு ஒரு 50 ரூபா தனியா ஒதுக்கி வச்சிருக்கேன். பொண்டாட்டிக்கு ஒரு 50 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போக சொல்லி 50 ரூபா தனியா ஒதுக்கி வச்சிருக்கேன். பொண்டாட்டிக்கு 50 ரூபா மல்லிகைப்பூ வாங்கிருவேன். இந்த 50 ரூபா ஒதுக்கி வச்சிருப்பாரு பாத்தீங்களா, டீ சாப்பிடறதுக்குன்னு. அந்த காசுல பிள்ளைகளுக்கு
தின்பண்டம் வாங்கிட்டு போய் பிள்ளைகளை உட்கார வச்சு பிள்ளைகளுக்கு தின்பண்டத்தை ஊட்டி விட்டு அந்த பிள்ளைகள் முகத்துல சிரிப்ப பாக்குறோம் பாருங்க, அதுதாங்க சந்தோஷம். பிள்ளைகளை சிரிக்க வச்சு பிள்ளைகளை அழகு பாக்குறோம் பாருங்க, அதான் பெரிய சந்தோஷம் சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கையில நம்மளை சுத்தி எல்லாமே நல்லதா நிறைஞ்சிருக்கு. நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம், நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயத்தை நம்ம ஒதுக்கிறோம். அதனால நல்ல விஷயங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த நாடகத்துல என்ன நல்ல விஷயங்கள் சொல்றாங்களோ அந்த நல்ல விஷயத்தை நீங்க எடுத்துக்கோங்க, தேவையில்லாத விஷயத்தை ஒதுக்கிருங்க. ஏன்னா நாடகம் என்பது பாமர மக்களின் பல்கலை கழகம். நாடக வாயிலாத்தான் நாட்டு மக்களுக்கு நல்லதை சொல்லியிருக்காங்க. நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாரு? மகாத்மா காந்தி அவர்கள். அவர் தான் நம்மளுக்கு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. ஆனா இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லி முதன் முதலாக குரல் கொடுத்தது யாரு? நம்மள மாதிரி நாடக கலைஞர். சொல்லும் பொழுது நம்ம ரொம்ப பெருமையா சொல்லலாம். அந்த காலத்துல சினிமாலாம் கிடையாது. ஒவ்வொரு நாடக கொட்டையில ஒவ்வொரு நாடக கலைஞர்களும் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் சொல்லி அப்புள்ள காலங்கள்ல வெள்ளக்கார ஆட்சியில மேடைக்கு மேடை பிரச்சாரம் பண்ணுவாங்களாம். அப்ப இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லி முத முத குரல் கொடுத்தது யாரு? நடிகர் திலகம் ஐயா, சிவாஜி கணேசன் ஐயாவா இருக்கட்டும், அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கட்டும், ஐயா கலைஞர் ஐயாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டுமே பெரிய பெரிய தலைவர்களும் சரி சினிமா கலைஞர்களும் சரி எதுல இருந்து போனாங்க? நாடகத்துறையிலிருந்து போனவங்க தான். பி ஆர் மகாலயம் ஐயா எடுத்துக்கோங்க, அவங்களும் நாடகத்துறையிலிருந்து போனவங்க தான். அப்ப இத்தனை நடிகரை விட மிகப்பெரிய ஜாம்பவான் வந்து உலகத்திலே முதல் முதல் சூப்பர் ஸ்டார் யாருன்னா MKT தியாகராஜ பாகவதர். அவர் நாடகத்துறையிலிருந்து போனவர் தான். அப்பனா எல்லாமே இந்த நாடகத்துறையிலிருந்து போய் தான் சினிமா துறையில சாதிச்சிருக்காங்க. இதுல என்ன பெரிய விஷயம் தெரியுமா? என்னடா நாடகத்துறையில இருந்து தான் எல்லாரும் போயிருக்காங்க சினிமா துறையில. அப்ப இந்த நாடகம் சினிமா மாதிரியே இருக்கும் நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா கண்ணோட்டங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் நாடகம் பார்க்கற கண்ணோடத்துல நாடகத்தை பார்ப்பீங்க. அப்படி நாடகம் பார்க்கற கண்ணோடத்துல நாடகத்தை பார்த்தா தான் நாடகம் நல்லா இருக்கும். அது எப்படியா நாங்க நாடகம் பார்க்கற கண்ணோடத்துல நாடகத்தை பார்க்கறது? அப்படின்னா அதுல ஒரு சின்ன விஷயம் ஒளிஞ்சிருக்கு. சினிமாங்கிறது வேற, நாடகம் என்பது வேற. சினிமாவை எடுத்துக்கோங்க, 3 மணி நேரம் தான். ஆனா அந்த படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவாங்க? 500 கோடி 600 கோடி ரூபாய் செலவு பண்ணுவாங்க. என்ன காரணம்? கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ். எதை வேணாலும் கொண்டு வருவாங்க. திடீர்னு மலையை கொண்டு வருவாங்க. அதெல்லாம் நாங்க காட்ட முடியாதுயா. நாங்க காட்டுறது இந்த படுதா மட்டும்தான். இந்த படுதா எங்க போனாலும் எங்களை விடுதா விடாது. இந்த படுதாவை தூக்கி பாருங்க, உள்ள போற மேக்கப் போற மூஞ்சிதான் தெரியும். ஆமா, வேற ஒன்னும் தெரியாது. இதை வச்சுதான் எங்களுக்கு பிழப்பு ஒழுது. இப்ப ஒண்ணும் கிடையாது. இப்ப நாடகத்துல நடிச்சுக்கிட்டே இருப்போம். நந்தமனத்துல வந்து வள்ளி வேஷம் போறவங்க சொல்லுவாங்க, பறவையெல்லாம் பறந்து கொண்டு இருக்கின்றது, பறவைகளை விரட்ட வேண்டும் அப்படின்னு வள்ளி சொல்லுவோம். ஆமா, நீங்க நினைச்சுக்கிறேன். ஓஹோ, பறவையெல்லாம் பறக்குது போல நினைச்சுக்கிறேன். லபக்கன்னு கூட்டத்துல ஒரு ஆள் நின்றுச்சு விட்டு, ஏன் என்னடா நக்கல் மச்சூர் பண்றீங்களாடா, ஏன்னா கொட்டோக்குள்ள எங்கடா பறவை பறக்குது அப்படின்னு கேட்டக்கூடாது. நாங்க பறவை பறக்குதுன்னு சொன்னா பறக்குது போல நினைச்சுக்கிறேன். யானை வருதுன்னு சொல்லுவோம், யானை வராது. நீங்க நினைச்சுக்கிறேன். யானை வருது போல நினைச்சுக்கிறேன். மான் உள்ள போகுதுன்னு சொல்லுவோம், சொல்லுவோம். மானும் போகாது மயிலும் போகாது. நீங்க நினைச்சுக்கிறேன். உள்ள போயிருச்சு போல நினைச்சுக்கிறேன். அதே மாதிரி விழா குழுவினர்கள் உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லிடுறேன். விஸ்வகர்மா நிறைஞ்ச மனுஷக்காரவங்க. நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் அன்பு தம்பி ரஞ்சித்தை கூப்பிட்டு, தம்பி ரஞ்சித்தை பாப்பா நேத்த நாடகம் அப்பா இந்த பகுதியிலே கூட ஒரு நாடகத்தை பார்த்ததுல சூப்பரா நடத்தலப்பா, வந்த பிள்ளைய கூட நல்ல தொழில் பண்ணிச்சுங்க, நல்ல பாடினாங்க, நல்ல ஆனாங்க, மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சுப்பா. ஆனா ராத்திரி பப்புன்னு சூர்யா ஒண்ணு சொன்னாருப்பா, என்ன அழகா சொன்னாப்புல, யானை வருதுன்னு நாங்க சொல்லுவோம் நீங்க நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சூர்யா சொன்னாரு. சூப்பர். மான் உள்ள போகுதுன்னு சொல்லுவோம் நீங்க நினைச்சுக்கிறேன் அப்படின்னு தம்பி சூர்யா சொன்னாரு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி நாங்களும் காசை கொடுத்துட்டோம்னு சொல்லுவோம், நீயும் காசை வாங்கிட்டே நினைச்சுக்கிட்டு ஊர் பக்கம் போகணும்னு சொல்லிடாதீங்க. இப்போ கடையில் சீட்டு காசு கட்டணும், வட்டி கட்டணும், நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால கொடுக்குறதும் கொடுக்குறீங்க, கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா இந்த நாடகத்தை பேசும்பொழுது அன்பு தம்பி, ஏன்னா இந்த மேடை கிடைக்கிறதுக்கெல்லாம் எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ நடிகர்கள், சிறப்பான நடிகர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மேடையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காதாங்க. ஆனா இந்த வருடம் இந்த மேடை எங்களுக்கு கிடைத்தது எல்லாம் அம்பாளுடைய திருவை. இரண்டாவது நமது விஸ்வகர்மா அன்பு விழா குழுவினர்கள் உங்களுடைய நல்லாசையுடன் இந்த மேடை கிடைச்சிருக்கு. ஏன்னா திருப்பத்தூருங்கிறது சாதாரண ஊர் கிடையாது, பெரிய ஊர். இதுல எத்தனையோ கலைஞர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கிராமிய கலை நிகழ்ச்சி நடத்தக்கூடிய கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், ஆடலும் பாடலும் சேர்ந்த கலைஞர்கள் எல்லாருமே
இந்த சென்றான கிராம திருப்பத்தூர் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த மேடை எங்களுக்கு கிடைச்சது பெரிய வரப்பிரசாதம். ஆனா இந்த மேடை மட்டும் கலைஞர்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வைங்க, சரி, திருப்பத்தூர்ல சுத்தி இருக்கிற எத்தனை ஊர்னாலும் நம்ம போயிட்டு வந்துடலாம். அப்ப எல்லா ஊரார்களும் இங்க உட்கார்ந்து இருப்பாங்க, நிகழ்ச்சி பார்ப்பாங்க. அப்ப இந்த மேடை கிடைச்சது நம்மளுக்கு பெரிய பாக்கியம். அப்ப இந்த மேடை கிடைச்சத நழுவ விடக்கூடாது, வாய்ப்பினை நழுவ விடக்கூடாது. அதனால அன்பு விழா குழுவினர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நாங்க சொல்லிக்கிறோம். இதை விட ஒரு பெரிய மன வருத்தம் ஒண்ணு இருக்கு எனக்கு, சொல்லுங்க. எதா இருந்தாலும் நேருக்கு நேரம் நம்ம சொல்றதுனால தப்பு கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் நேருக்கு நேரம் சொல்லிடணும். இப்போ அன்பு தம்பி ரஞ்சித் அவர்கள் இருக்காங்களே, இந்த நாடகத்தை பேசும்போது ரொம்ப சிரமப்பட்டு பேசியிருப்பார். எவ்வளோ அமௌண்ட் பேசியிருக்காருன்னு நமக்கு தெரியாது. 40,000 பேசியிருக்காரா, இல்லை 45,000 பேசியிருக்காரா, இன்னும் 35,000 பேசியிருக்காரா தெரியாது. ஆனால் இன்ன நடிகரை போட்டோம்னா குறைஞ்சது 50,000 பேசணும். 50,000 பேசினா தான் கட்டுப்படி ஆகும், இல்லைன்னா தம்பி காலில் கையில் போட்டுதான் காசை கொடுக்கணும். அப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்க நடிகர் கூட பெரிய நடிகைக்கு. ஆமாம், ஒன்றுமில்ல, நாடகம் பேச வருவாங்க கிராமத்தார்கள், நாடகம் பேச வருவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்களேன், பேச வரும்பொழுது தம்பி சூரியா நாடகம் பேசணுப்பா, நாடகம் பேசணுமா, சரி பேசிக்குவோம், என்ன நாடகம், வள்ளி திருமணம் தான், சரி நம்ம ஊரில் வேறு ஏதாவது நிகழ்ச்சி நடக்கதான் நம்ம கேட்போம். உடனே சொல்லுவாங்க, தம்பி முதல் நாள் ஆடலும் பாடணும், சரி, ரெண்டாவது நாள் பாட்டு கட்சி, மூணாவது நாள் நாடகம்ப்பா, வரிசையா நிகழ்ச்சி நடக்கு. அப்படிங்க ஐயா, அப்ப ஆடலும் பாடலும் பாட்டு கட்சி எல்லாம் பேசிருக்கீங்களா? ஆக பேசியாச்சே, சரி ஆடலும் பாடலுக்கு எவ்வளவு பேசிருக்கீங்க? 2,00,000 ரூபாப்பா. ஆகா, 2,00,000 ரூபா, 3 மணி நேரங்க, குறைக்க மாட்டேட்டாங்க. எங்க இருந்து வராங்க? தஞ்சாவூர்ல இருந்து வராங்க. சரி, உங்க பரவாயில்ல, தஞ்சாவூர்ல இருந்து வராங்க, 2,00,000. சரி, ரொம்ப சந்தோஷம். பாட்டு கட்சி பேசியாச்சா? பேசியாச்சே, அதுக்கு எவ்வளவு? அதுக்கு என்னப்பா, 1,50,000 ரூபாப்பா, 3 மணி நேரங்க, அதையும் பேசியாச்சு. அவங்க எங்க இருந்து வராங்க? அவங்க இந்த மாதிரி ஊர்ல இருந்து, திருப்பத்தூர்ல இருந்து வராங்க, புதுக்கோட்டையில இருந்து வராங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சரிங்க, நாடகம் பேசணுமா? ஆமா பேசணும். நடிகரை பூரா தேர்வு செய்யுங்க, சிறப்பான நடிகரை பூரா எடுத்து வச்சாச்சு. சரி தம்பி, நாடகத்துக்கு அமௌண்ட் எவ்வளவுப்பா? ஐயா 50,000 ரூபாயா? 50,000? என்னப்பா 50,000 சொல்றேன், ஊர்ல மனதனியே இல்ல, விவசாயமே இல்ல, ரொம்ப சிரமப்படுமே கிடக்குறேன், 50,000 ரூபா கேட்கறேன். 35,000 ரூபாய்ப்பா. ஆடலும் பாடலும் பேசும்போது மனதனி பேஞ்சிச்சு, பாட்டு கட்சியில் பேசும்போது மனதனி பேஞ்சிச்சு, நாடகம் பேசும்போது மட்டும் மனதனி பேயலையா? ஏன் நாடகத்துக்கு காசு கொடுக்கும்போது மட்டும் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. நாடகத்துக்கு மட்டும் நம்ம 8 மணி நேரம் தொழில் பண்றோம், நம்மளே பாடுறோம், நம்மளே பேசுறோம், நம்மளே ஆடுறோம், நம்மளே மேக்கப் பண்றோம், எல்லாமே நம்ம தான் செய்யறோம். அப்ப இந்த நாடகத்துக்கு மேற்கொண்டு 2,000 ரூபா கொடுத்தா போதானா? அதையே சில கிராமத்துக்கு அந்த மனசு வரமாட்டேங்குது. ஆனா நமது விஸ்வகர்மா அன்பு நெஞ்சங்கள் காலையில 5,000 ரூபா சேர்த்து கொடுப்பாங்கிற நம்பிக்கை கொடுப்பாங்க, கொடுப்பாங்க. பாவம் புள்ள வந்தோடனே அழுதுச்சு, அண்ணே காலையில என்ன செய்ய போறேன்னு தெரியலனே, மோதிரத்தை போட்டு வேற வரலன்னு அடமான வைக்கணும்னே நம்பி குழம்பிட்டு வந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில் 5,000 சேர்த்து கொடுப்பாங்க, அதெல்லாம் எந்த வித குறையும் இருக்காது. அவங்க சேர்த்து கொடுக்குற மாதிரி நம்மளும் சிறப்பாக பண்ணணும். ஆமாம், அதான் பெரிய விஷயம். காலையில் நான் காசு கொடுக்கும்பொழுது என்ன காசு அவங்க கேட்கலாம், சும்மாவாக வருது, என்ன தனியாக எதுவும் ப்ரிசூர் சார்ஜிட்டு கிடக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு அந்த காசை வசூல் பண்ணியிருப்பாங்க, வரி வசூல் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த காசு அவங்க கொடுக்கும்பொழுது மனசுக்கு நிறைவாக கொடுக்கணும், வாங்கும்போது நம்மளும் நிறைவாக வாங்கணும். அப்போலாம் செய்கிற தொழிலை நம்ம சரியாக செய்யணும். அப்போ நம்ம செய்கிற தொழிலை சரியாக தான் செஞ்சோம்னா காலையில் வேணுங்கிற பணம் நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால் அமைதியாக இருந்த நாடகத்தை ரசிங்க. அன்பு ரசிக பெருமக்களுக்கும் சுற்று வட்டார ரசிக பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்கன்னா அதுக்குன்னு ரொம்ப அமைதியாக இருந்துடாதீங்க. நல்லா கை தட்டுங்க, பாட்டுகளை ரசிங்க, பேச்சுகளை ரசிங்க, நல்ல விஷயங்களை ரசிங்க. அப்படி ரசித்தா தான் எங்களுக்கு சிறப்பாக தொழில் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பகுதி இருக்குது, அந்த பகுதிக்கெல்லாம் போனோம்னா நாடகத்தை நல்லா ரசிப்பாங்க. அதே மாதிரி நம்ம திருப்பத்தூர் பகுதி எடுத்துட்டோம்னா நாடகத்தை ரசிக்கிற மாதிரி வேற எந்த பகுதியிலையும் ரசிக்க மாட்டாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு நாடகத்தை நல்லா ரசிப்பீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒன்றும் கிடையாது மாமா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு போயிருந்தேன், நாடகம் ஹரிச்சந்திர மயனகாண்டம் நாடகம். இந்த ஹரிச்சந்திர மயனகாண்டம்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அந்த கதையின் சாரம்சம் என்ன அப்படிங்கிற விஷயம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஹரிச்சந்திர மயனகாண்டம் நாடகத்தில் நம்ம என்ன செய்வோம், பப்பன் டான்ஸ் முடிஞ்சுடனே சந்திரமதியமா என்ட்ரன்ஸ் ஆவாங்க. அவங்க என்ட்ரன்ஸ் ஆகி என்ன பண்ணுவாங்க, என் பிள்ளை காணாம, என் பிள்ளை போன வேணும் அழகானு உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அம்மா காட்டுக்கு போன இடத்துல உங்க மகனு பாம்பு கடிச்சு உங்க மகன் இறந்துட்டாமான்னு சொன்ன உடனே அவங்க அப்படியே நடிப்பாங்க. 4 நாளைக்கு முன்னாடி ஹரிச்சந்திர மயனகாண்ட நாடகத்துல சந்திரமதியா நடிச்ச அம்மா அடே அந்த அப்பா
நடிப்புல கொலை அத்துச்சு. எப்படி நடிப்புங்க? நெருஞ்சி முள்ளு கிடக்குது, உருண்டு திரண்டு அழுகுது. அந்த அம்மா இசை கலைஞர்கள் கூட கண்ணீரோட உட்கார்ந்துருக்காங்க. இந்த அம்மா இப்படி நடிக்கிறாங்க, என்ன அசுரன் நடிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா நடிப்பை பார்த்து நாங்களும் மெய் செலுத்த உட்கார்ந்து அந்த அம்மா நடிப்பையே கவனிச்சுக்கிட்டு இருந்தோம். சரி, கூட்டத்தை புலம்பு ஒருத்தர் வந்தாரு, நல்ல வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு ஒரு வெள்ளை வெப்பில எதையோ எழுதி 500 காசை உள்ள வச்சு அந்த ஐயா வந்தாரு. அந்த அம்மா கையில கொடுத்தாரு, அம்மா தயவுசெய்து அந்த விஷயத்தை படிங்கம்மா. உடனே அந்த அம்மா நடிக்கிறத விட்டுட்டு, ஏன்னா மதிச்சு வந்து காசை கொடுக்கும் பொழுது அதை மதிச்சு வாங்கணுமா இல்லையா. அந்த அம்மா கையில அந்த பேப்பர் வாங்கிட்டு அந்த அம்மா படிக்குது, சந்திரமதியாகும் நடிக்கும் அம்மாவுக்கு 500 என்பளிப்பு. தயவுசெய்து அலமா டோலுமா என்ற பாடலை பாடவும். உங்களுக்கு முதல் வணக்கத்தை சொல்லிட்டு நாடகத்தை பார்க்காம வீட்டுக்கு போறீங்க,
உருவத்தும் மகிழ்ச்சியும். இவங்களுக்கு சொல்லணுமா, தனது நீய கரங்களால உங்கள் செவிகளை நீப்பிட்டு செய்ய வந்திருக்கும் கால இசைக்குயில் தேனிசை இசையமது உங்கள் அபிமான செவி. கொள்ளக்கூடியை சேர்ந்த எனது பாசமிகு அன்பு சகோதரி திருமதி டி ராதாஸ்ரீ அவர்கள் இவரகம் இடையே ஸ்ரீ வெள்ளநாயகம். முருகனுக்கும் மல்லிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை மூட்ட காத்துக்கொண்டிருக்கின்ற தேவகால செய்யமது பாட்டுக்குரு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லெடுக்கு வீரர் நமது பெரிய கற்புரம்பட்டியைச் சேர்ந்த நாடகாசிரியர் அன்பு தந்தையார் தேவி ஆனந்தன் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய நமது நத்தம்பருகாமலுள்ள சீரகம்பட்டியைச் சேர்ந்த எனது அன்பு மைத்துனர் எம் சி படையப்பா அவர்கள் இவரது மேடைகளை கழக பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்கம் வேளங்கள் அமைந்திருக்கும் ஆர்மணிய சக்கரவர்த்தி ஏலேசு தலகம் நமது சொல்லமொழியைச் சேர்ந்த எனது அன்பு தம்பி ஏஏ செய்ய ரமேஷ் அவர்கள் இவரது மேடைகளை ஆர்மணியம் அறிந்தார்கள். பத்து மாசம் நம்மள சுமந்து வெற்றி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால ஓரத்தத்தை எல்லாம் பாராட்டந்து வெற்றி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால தனி சும்மா எறும்பு வந்தாம சிறுகாடு சேர்த்து வச்சு சிலை கொண்டு வாங்கி கொடுத்த
சும்மா கை தட்டுங்க, கை தட்டுறதுலாம் இங்க யாரும் காட்சி கேட்க மாட்டாங்க. சும்மா கை தட்டுங்க, கை தட்டுறதுனால அது உங்களுக்கும் நல்லது. பின்னணி யாருக்காவது தெரியுமா? வேற யாரும் கிடையாது. நம்ம நிறைய நாடகங்களை பார்த்திருப்போம். முருகனாக யாரு? மானூரை சேர்ந்த வி ஏ விஜயராம் அவர்கள், மறைந்த ராஜ நடிகர் அன்பு தந்தையார் வி ஏ விஜயராம் அவர்களுடைய தம்பி மகிழ்ந்த ஜெயரமேஷ் அவர்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆறுமுறை கலைஞர். ஏன்னா ஊர் கண்டு தொழில் பண்ணணும், அதான் தொழிலாளி கலைஞர். இன்னைக்கு ஆண்கள் கூட்டத்தை விட தாய்மார் கூட்டம் பின்னாடி அதிகமா உட்கார்ந்துருக்காங்க. அதை பார்த்துதான் தம்பி அம்மாவை பத்தி சிறப்பா பாடினாரு. அம்மா நல்ல அற்புதமான ஒரு தாயை பத்தி சிறப்பாக பாடினீங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தை வணங்குவதை விட கண்ணுக்கு தெரிஞ்ச தாயை வணங்குவதே மேலும் இருக்காங்க. உலகத்துல நம்மளை முதல் முதலாக காதலித்த பெண் யாருன்னு சொல்லுங்க? நம்ம பெற்ற தாய் தான், நம்மளை சுமந்த ஆட்ட ஒருத்திதான். நம்மளை முதல் முதலாக காதலித்த பெண் எப்படி காதலிப்பாங்க? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கருவுள்ள இருக்கும் பொழுதே காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது குழந்தை முந்துமா, அம்மா வயிற்று அப்படி முந்துமா. அப்ப முன்னும் போது அவங்க வீட்டுக்காரங்க கூட்டம் அவங்க சொல்லுவாங்க, என்னங்க இங்க பாருங்களேன், எட்டி வளர்க்குறாங்க, இங்க 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 வாங்க அடிவயத்தில் மிதிக்கிறாங்க, உங்க பையனை சொல்லி வச்சு கொடுங்க, ரொம்ப மிதிக்கிறாங்க, எனக்கு வலிக்குது, இங்க தொட்டு பாருங்க, இந்த தலை தெரிஞ்சு பாருங்களேன், இந்த கை தெரிஞ்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி நம்மளை ரசிச்சு ரசிச்சு பெற்றது யாரு? நம்மளை சுமந்த ஆத்தா ஒருத்தி தான். அவதாங்க நம்மளுக்கு கண் கண்ட தெய்வம். இந்த உலகத்தெல்லாம் நம்ம பாக்குறோம்னா யாருனால பாக்குறோம்? நம்மளை சுமந்த ஆத்தா. அவ புடுங்கி போட்ட உசுறு தான் இந்த உசுறு. அப்ப அம்மா தானே நம்மளுக்கு எல்லாமே. அப்படிப்பட்ட தாயுடைய பாடலை சிறப்பாக பாடிய தன் தம்பி ஜெயரமேஷ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் நமது விஸ்வகர்மா அன்பு விழா குழுவினர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள். அரங்கமே அதன் உலகத்தில் நந்தி குப்பாக இங்கே மதனத்தை இசைத்தவங்களை நாம் உழுவிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். கொடியேற்கும் முறை மிருதக சக்கரவர்த்தி பாசமேக அன்பு மாப்பிளை டேனியல் ராஜ் அவர்கள் இவரங்கமனைகளை மிருதங்கம் நாளாக
இங்கே நாடகம் பார்க்க வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கன வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது சங்கத அழைப்பை ஏற்று இங்கு வரவேற்றிருக்கும் செண்பகம் தீபம் டிப்போ உரிமையாளர் அவர்களை வருகிறவர்கள் என வரவேற்று அவருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. பழவாத்தியம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு நமது சங்கத்தில் இருந்து பூத்தட்டு
எடுத்து வரப்படும் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெறும். இந்த நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுமாறு சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பு, திருப்பத்தூர் விஸ்வகர்மா நலச்சங்கம் அண்டு விஸ்வகர்மா இளைஞர் பேரவை திருப்பத்தூர் உங்களை அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றார்கள். இந்த நாடகத்தின் அமைப்பாளர் பாசமிகு அன்பு சகோதரர் ஜில்லா ரஞ்சித் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சாப்பாடு நல்ல அற்புதமான ஏற்பாடு. வந்த கலைஞர்களுக்கு அறுசுவையான உணவு. சில ஊர்ல கலைஞர்களுக்கு சாப்பாடு ஊர்ல போடுவாங்க. ஆமா, ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல போட்டுப்பாங்க. பாவம், வேலை சரியான வேலை. அதனால கலைஞர்களுக்கு வரும் பொழுது உணவகத்துல வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி கீழே நல்ல ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு. அன்பு விஸ்வகர்மா அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி, இதை வணக்கம் வணக்கம். உழைக்கிறதே இந்த ஊர்ஜான் வயிற்று காட்டேன். அந்த அளவுக்கு நல்ல வயிறார சாப்பாடு போட்டாங்க. அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி. எல்லாரும் நினைப்பாங்க இவ்வளவு பெரிய நோட்டீஸ்ல இருக்கிற பேரை பூரா சொல்லிச்சானே, இந்த டான்ஸ் கருப்புள்ள பேரை போட்டிருக்காங்களா போடலையா, இதை சொல்லுவானா சொல்ல மாட்டானா, நல்ல பிள்ளைகளா கூட்டிட்டு வந்திருக்காங்களா இல்ல கிழட்டு முண்டைய கூட்டிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம சொல்லாம போலாமா? நாட்டிய பியூட்டி நடனமயில் நடன சிங்காரி, நாட்டிய பேரழகி மதுரை மாநகரை சேர்ந்த எம்எஸ்கே பவதாரணி இவர்கள் டான்ஸ் தாமிக்கு கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ளவரி கூட்டவரி எப்படியாவது
கும்பிட்டேன்னா இந்த மாதம் வாங்குற சம்பளத்தில் அரை சம்பளத்தை உன் போய் உண்டியில் போடுறேன் அப்போ இல்லையா, அவரும் சாமியை கும்பிட்டு தான் போகிறாரு. ஆமாம், இந்த சாமி யாருக்குன்னு ஆளாகும் பாவம் இல்லையா. அதனால் தம்பி பலநாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் திருட்டு போய் மாட்டினா ஜோலி முடிஞ்சு போவாங்க. ஆமாம், ஒரு காரை